هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا، الله تعالى أنزله ورسول الله معلمنا، ورسول الله معلمنا. إن الحمد لله نحمده ونستعينه، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله، أما بعد. وعليكم السلام ورحمة الله وبركاته. நபியின் பெயரால் முஸ்னத் அஹமது உட்பட பல நூல்களிலே பதிவாகியுள்ள ஒரு செய்தியை அரபு மொழியிலே முன்வைத்து அதன் தமிழ் மொழிபெயர்ப்பும் முன்வைக்கப்பட்டு இந்த செய்தி பற்றி தெளிவுபடுத்த முடியுமா என்று கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. இந்த விடயத்தில் நெருவழியை பின்பற்ற விரும்புகின்ற ஒவ்வொருவருக்கும் நாம் வழங்குகின்ற தெளிவு என்னவென்றால், நபியின் பெயரால் பதிவு செய்யப்பட்டுள்ள இந்த செய்தி உண்மையான ஹதீஸ் என்பதற்குரிய சான்றுகள் கிடையாது. வெறுமனே இதன் அறிவிப்பாளர் வரிசை ஓரளவு நம்பக்கூடியதாக இருந்தாலும் இந்த செய்தி சகியானது என்பதற்குரிய உத்தரவாதத்தை நடுநிலையான அறிஞர்கள் எவரும் வழங்கவில்லை. அதேபோன்று இதில் குறிப்பிடப்படக்கூடிய விடயம் சுருக்கம் என்னவென்றால், பாவம் செய்கின்ற ஒருவர் இறுக்கமான இரும்பு கவசம் அணிந்தவரை போன்றவர் என்றும், நன்மைகள் செய்கின்ற ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் ஒவ்வொரு வளையமாக கலன்று விடுகின்றது, நீங்கி விடுகின்றது என்பதாக இந்த செய்தியிலே சொல்லப்படுகின்றது. பாவங்களை பொறுத்தவரையிலே நிச்சயமாக அது விலங்குகள் இடப்படுவது என்ற உதாரணம் சஹீஹான ஹதீஸிலே, இதே முஸ்னத் அஹமது உட்பட திருமதி உட்பட ஒரு முக்கியமான சிறப்பான ஒரு ஹதீஸில் நபி அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் உதாரணம் சொல்லுகின்ற போது, எதிரிகள் ஒரு மனிதனை பிடித்து அவனை விலங்கிட்டு அவனை கொலை செய்வதற்காக அழைத்து வருகின்ற போது, யாரெல்லாம் அவனை கொலை செய்ய பிடித்து வந்திருக்கின்றார்களோ அவர்களை நோக்கி, உங்களுக்கு நீங்கள் கேட்கின்ற பணம் குறைவாக கூடுதலாக ஒவ்வொருவரும் என்ன அளவிலே கேட்கின்றீர்களோ அதனை தந்து நான் விடுதலை பெற்றுக் கொள்ளுகின்றேன் என்று கூறி விடுதலை பெறுகின்ற ஒரு மனிதரை போன்றதுதான் சதகா என்ற அல்லாஹுக்காக அவனிடம் கூலியை எதிர்பார்த்து அவன் கூறுகின்ற நல்ல வழிகளிலே செலவு செய்கின்ற அந்த சதகா என்பது ஹதீஸிலே உதாரணம் சொல்லப்பட்டிருக்கின்றது. யார் யாருக்கு எந்த அளவு அவர்களோடு பொருந்தப்படுகின்றதோ அந்த அளவு கொடுத்து தன்னை அவன் முழுமையாக விடுவித்துக் கொள்ளுகின்றான் என்று அந்த உதாரணத்திலே சொல்லப்படுகின்றது. இந்த செய்தியிலே சொல்லப்படுகின்ற நற்காரியங்கள் பாவங்களை நீக்கிவிடும் என்ற விடயம் உண்மையானது, அல் குர்ஆனிலே பதிவாகியிருக்கின்றது. ஹூத் என்ற அத்தியாயத்தின் 114வது வசனத்திலே இதனை பார்க்கலாம். நிச்சயமாக நன்மைகள் பாவங்களை போக்கிவிடுகின்றன என்பது இஸ்லாம் சொல்லுகின்ற அடிப்படை சட்டங்களில் ஒன்றாகும். நன்மைகள் மூலம் தானாகவே அழிந்து விடுகின்ற பாவங்கள் எவை? இதே விடயத்தை அல் குர்ஆன் வேறு இடங்களிலே தெளிவுபடுத்தும் போது, உங்களுக்கு தடுக்கப்படுகின்ற பெரும் பாவங்களை நீங்கள் தவிர்த்து கொள்வீர்கள் என்றால் உங்களுடைய சிறு பாவங்களை நாம் மன்னித்து விடுவோம் என்று கண்ணியனுக்கு அல்லாஹ் சொல்லுகின்றான். நல்ல அமல்கள் செய்கின்ற போது சிறு பாவங்கள் மன்னிக்கப்படும் என எத்தனையோ நல்ல அமல்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது. நரகிலிருந்து விடுதலை பெறுவதற்காக
குறிப்பிட்டு சொல்லப்பட்ட ஒரு நல்ல அமல் என்பது அல்லாஹுக்காக சதகா செய்வதாகும். ஈத்தம் பலத்தின் பாதியை கொண்டாவது நரகிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று நபி அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன ஹதீஸை நீங்கள் பெரும்பாலும் கேள்விப்பட்டிருப்பீர்கள். சுருக்கம் என்னவென்றால், நரகிலிருந்து விடுதலை பெற விரும்புகின்ற ஒரு மனிதன் குறைந்தபட்ச முஸ்லிமுக்குரிய தகைமைகளை பேண வேண்டும். குஃபுர், ஷிர்க், பிதஅத் நிரந்தர நரகில் ஆழ்த்தக்கூடிய குற்றங்கள். இவற்றிலிருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஒட்டு மொத்தத்தில் பெரும் பாவங்களிலிருந்து தன்னை பாதுகாக்க வேண்டும். மனிதன் என்ற ரீதியிலே பெரும் பாவங்களில் ஒன்று நிகழ்ந்துவிட்டால் உடனடியாக அல்லாஹுவை நினைவு கூர்ந்து யா அல்லாஹ் இனிமேல் அதனை செய்ய மாட்டேன் என்று அவனிடம் முறையிட வேண்டும். உள்ளத்திலும் இனிமேல் அதனை நான் நெருங்க மாட்டேன் என்ற உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும். நடந்துவிட்ட அந்த பெரும் பாவத்திற்காக உள்ளத்தால் நாம் வருந்த வேண்டும். இப்படி உண்மையாக நாம் அல்லாஹ்விடம் தௌபா செய்தால் மட்டும்தான் பெரும்பாவங்கள் மன்னிக்கப்படும். நல்ல அமல்கள் வெறுமனே செய்கின்றோம் என்பதால் பெரும்பாவம் மன்னிக்கப்படுவதில்லை. இவ்வாறு பெரும்பாவங்களை தவிர்த்து நடப்பது, தற்செயலாக நடந்துவிட்டால் அதிலிருந்து தூரமாகி உளமுருகி அல்லாஹ்விடம் தௌபா செய்வது, மனிதன் என்ற ரீதியிலே சிறு சிறு பாவங்கள் நடக்கின்ற போது பெரும்பாவத்திலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்கின்ற நாம், அல்லாஹ் எங்களை சிறுபாவங்களை பெரும்பாவத்திலிருந்து நீங்கி நடக்கின்ற நாம் எங்களது சிறுபாவங்களை மன்னித்து விடுவான். இங்கே இந்த செய்தியிலே சொல்லப்பட்ட உதாரணம், விலங்கிடப்பட்ட ஒருவர் அதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு குறிப்பாக செய்ய வேண்டிய நல்ல அமல் அல்லாஹுக்காக எனும் நோக்கத்திலே எந்தெந்த நேரங்களில் எப்படி எப்படி செலவு செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் விவரமாக சொல்லுகின்றதோ அவ்வாறு செலவு செய்வதென்பது, சதகா செய்வதென்பது நரகிலிருந்து எம்மை விடுதலை பெற்றுக் கொள்வதற்கு மிகச் சிறப்பான, முக்கியமாக வழிகாட்டப்பட்ட, குறிப்பிடப்பட்ட ஒரு அமலாகும். இந்த விடயம்தான் சஹீஹான ஹதீஸிலே எதிரிகள் ஒரு முஸ்லிமை பிடித்து விலங்கிட்டு கொள்ளுவதற்காக கொண்டு வருகின்ற அந்த சபையில் ஒவ்வொருவரும் எதனை எதிர்பார்க்கின்றார்களோ அதனை கொடுத்து அவர்களிடமிருந்து விடுதலை பெறுவது போன்ற செயல்தான் இந்த சதகா என்பது. எந்தெந்த சந்தர்ப்பங்களில் என்னென்ன அளவிலே எப்படி நாம் செலவு செய்ய வேண்டும் என்று அல்லாஹும் தூதரும் சொல்லியிருக்கின்றானோ அந்த விதத்திலே நாம் செலவு செய்தால் அதுதான் எதிரிகளால் விலங்கிடப்பட்ட நிலையில் இருக்கின்ற ஒரு மனிதன், எதிரிகள் எதனை கேட்கின்றார்களோ அதனை கொடுத்து விலங்குகளிலிருந்து விடுபடுவது போன்ற என்ற அந்த உதாரணம் சொல்லப்பட்ட உண்மையான விடயமாகும். ஒட்டு மொத்தத்தில் பெரும் பாவங்களிலிருந்து நாம் தவிர்த்து நடந்து கொள்ள வேண்டும். தற்செயலாக அது நடந்தால் கூட அதனை பற்றி வருந்தி அந்த பாவத்தை இனிமேல் செய்ய மாட்டேன் என்ற உறுதியோடு அதிலிருந்து தூரமாகி அல்லாஹ்விடமும் தௌபா செய்ய வேண்டும். இவ்வாறு பெரும்பாவங்களிலிருந்து நாம் நீங்கி நடப்பது இந்த பாவங்களின் தீய விளைவிலிருந்து எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்கு சதகா என்ற முக்கியமான நல்ல அமலை செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் வாழுகின்ற போது தற்செயலாக அல்லது மனிதன் என்ற ரீதியிலே எம்மிலே நடக்கும் சிறு சிறு பாவங்கள் மிகப்பெரிய மன்னிப்பாளனான அல்லாஹ் பெரும்பாவங்களை தவிர்த்து நடக்கின்ற உண்மையான முஸ்லிம்களுக்கு அவர்களது நல்ல அமல்களை கொண்டு அவர்களுடைய சிறிய சிறிய அமல்களை, சிறிய சிறிய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகின்றான். இறுதியாக முக்கியமான ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லிவிடுகின்றோம், நன்றாக மனதிலே பதித்துக் கொள்ளுங்கள். நீங்கள் சிறிய பாவமாக நினைக்கின்றவை அல்லாஹ்விடம் பெரும்பாவங்களாக இருக்கும். நீங்கள் பெரும் பாவங்கள் என்று நினைக்கின்றவை அல்லாஹ்விடம் சிறிய பாவமாக இருக்கும். இது பற்றி விரிவான விளக்கம் தனியான நேரத்தில் அது பற்றி நீங்கள் கேள்வி கேட்டு தெளிவு பெற்றுக் கொள்ளுங்கள். அல்லாஹ்வும் தூதரும் எதனை பெரும் பாவம் என்று சொல்லுகின்றார்களோ அதுதான் பெரும் பாவம். அதனை நாங்கள் சிறுபாவம் என்று நினைத்தாலும் சரி, அதேபோன்று நாம் பெரும்பாவங்களாக நினைப்பவற்றை அல்லாஹும் தூதரும்
சிறிய பாவங்கள் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இந்த விடயத்தையும் மனதில் இருத்தி அல்லாஹும் தூதரும் சொன்ன பெரும் பாவங்களிலிருந்து எம்மை பாதுகாத்து, தற்செயலாக நடந்து விட்டால் அதனை அதிலிருந்து தௌபா செய்து நல்லமல்கள் செய்து கொண்டு குறிப்பாக சதகாக்கள் செய்கின்ற போது நரகிலிருந்து எம்மை நாம் விடுவித்துக் கொள்ள முடியும் என்ற விடயத்தை அறிந்து உள தூய்மையோடு அதற்காக நாம் செயல்பட வேண்டும்.